ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோடில் சில்லு கருப்பட்டி அப்படின்னு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்து நம்மளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண ஹலிதா ஷமீம் அவங்களோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடந்தது. ஹலிதா வந்து ஏற்கனவே வந்து பூவரசம் பிபி அப்படின்னு ஒரு அருமையான படத்தை வந்து 2014 கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய இப்போ சமீபத்தில் வந்த இந்த சில்லு கருப்பட்டி எல்லாரோலையும் பாராட்டப்பட்டு வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் நம்மக்கிட்ட வந்து இங்கே மாஸ்டர் கிளாஸ் பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டும் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அவங்களோட இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். Welcome, yes, welcome to BAFTA. Thank you. Nice to have you here. Thank you, sir. How is life after Sillu Karupatti? Alita? Chalaga. Sillu Karupatti mari oru jaliya iruka, eppadi irukku? Or hectic-a iruka adhu piragu? Konja hectic-a iruka, sir. Na enakku romba release aanadhil irundhume konjam free-a illa. Adanalae konja health-wise paathukka mudiyala, but happy. Happy? Happy. Tell me, you know, the journey is oru youngster-a. It must be, you know, very difficult. 2014 la first padam varudhu, 5 years kadichu dhaan ungala 2019 la varudhu. I, you know, I can easily understand the kind of pain one will go through. Or 5 varsham or padam release aavama adutha padam second padam varama and the challenges eppadi go through, how to go through. One is breakthrough kadaikiradhu, adhu vandu or challenge. Adhukku piragu or 5 years wait pandrathu eppadi? 5 years actually I wasn't waiting, sir. I was working. Okay. சில்லு கருப்பட்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏழை ஒர்க் போயிட்டு இருந்தது, அண்ட் மின்மினி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தனால எனக்கு அது வெயிட் பீரியட் மாதிரி இல்லை. ஜஸ்ட் வெளியில தான் வரல ஒழிய நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ கண்டினியூஸாக கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு ஸோ யூ நெவர் ஃபெல்ட் தட் யூ நோ மை ஃபிலிம் இஸ் நாட் கமிங் அண்ட் 5 இயர்ஸ் ஆகுது அப்படின்றதுலாம் இல்லை. எனக்கு ஒரு நாள் எப்படியும் எல்லாரும் வந்துடும், எல்லா படங்களும் வந்துடும் தெரியும். ஓகே. ஸோ அதனால ஸோ வெதர் த ஃபிலிம் இஸ் கமிங் ஆர் நாட் யூ ஹேட் டு கீப் வர்க்கிங். எஸ், அவ்வளோதான். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து படமாக பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். நைஸ், நைஸ். டெல் மீ, யூ நோ, வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? ஹவு டிட் யூ கம் இன் டு சினிமா? இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை, ஜென்ரலாக உமன் டைரக்டர்ஸே ரொம்ப கம்மி. ஓகே, உமன் டைரக்டர்ஸ் நான் சொல்லக்கூடாது, சுதா வந்து என்ன அடிப்பாங்க. அதாவது ஃபீமேல் ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது ஃபிலிம் மேக்கர்ஸில் ஃபீமேல் வர மாட்டாங்க ஜென்ரலாக இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா வேற நீங்கள் இந்த கோர்ஸ் இயர் வெரி ரேர்லி உமன் கம்ஃபர்ட் லேர்னிங், அன்பிலீவபிள். அதாவது ஆக்டிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் ஒரு எக்ஸப்ஷன். இங்கே ஓகே, ஒருத்தர் பவித்ரா வந்திருக்காங்க. இங்கே என்டையர் இன்ஸ்டியூட்டில் ஒரே ஒரு உமன் இருக்காங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் உமன், தட் இஸ் பவித்ரா. மீது எல்லாருமே பாய்ஸ் பாய்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னையாது ஒன்லி பாய்ஸாக இருக்காங்க. ஸோ ஹவு டிஃபிகல்ட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபார் அ உமன் டு என்டர், கெட் அ பிரேக் த்ரூ, அண்ட் தென் ஹவு யூ நோ யூ வென்ட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அ டைரக்டர்? ஆக்சுவலி டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் சார். இப்போ ரொம்ப நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஃபீமேல் லேடிஸ்னால் ஏதோ கௌதமன்ட்டு இருப்பாங்க, இல்லை செல்வராகவன் சார்ட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏடி ஒரு ஃபீமேலாக பார்க்க தெரியாது அந்த டைமில். அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா மேண்டிட்ரியாக எல்லோரும் ஒரு ஃபீமேல் லேடி இருக்கணுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபீமேலால் ஒரு மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு அந்த அவேர்னஸ்லாம் இப்போ ஜாஸ்தி வந்துருச்சு. அண்ட் எங்கே போனாலும், எந்த லேப் எந்த ஸ்டுடியோ போனாலும் தேர் இஸ் உமன் ஒர்க்கிங் தேர் கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போ நிறைய டிராஸ்டிக்காக இந்த 7 இயர்ஸ்லேயே இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்னு தானே. வாட் அபவுட் இன் யுவர் டைம் வென் யூ ஸ்டார்டட், ஹவ் வாஸ் இட்? யாரோ ஒரு 2 இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் வந்து எனக்கான அந்த பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டீம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. யூனோ, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணுனால லைக், ஏன்னா ஒரு டைரக்டர் அவங்க சுற்றி ஒரு 11 பேர் இருப்பாங்க. என்னை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஐப்ரோ ரைஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேஷியராக ஒரு ப்ரொடக்ஷனில் போய் ஒர்க் பண்ணலாமே, காஸ்டியூம்ஸ் ஒர்க் பண்ணலாமே. இல்லை, காஸ்டியூம்ஸ்லாம் வந்து டைரக்ஷனுக்கு டைரக்ஷனில் காஸ்டியூம் பார்த்துக்கோங்க, டிடிபி பண்ணுங்கன்னு சொல்கிறது வேறு. ஓகே. ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் யூனோ, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசருக்கு அசிஸ்டண்டா, லைக் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை நடிங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் அதுக்கப்புறம் மாறிடுச்சு. வென் மெட் பீப்புள் லைக் புஷ்கர் காயத்ரி, அவங்க அப்புறம் தான் இட் காட் சேஞ்ச். லாஸ்ட் 7 இயர்ஸ் இட் குட், லைக் லாட் ஆஃப் யூனோ டைரக்டர்ஸ் கம் இன் டுடே, சுதா டு புஷ்கர் காயத்ரி டு லாட் ஆஃப் பீப்புள், அண்ட் யூ ஆர் தேர் அண்ட் யூ ஆர் கிவிங் ஹோப் to the youngsters that, you know, there is a career there in cinema industry also. But tell me, how did you get your first breakthrough? நீங்கள் வந்து என்ன ஆகணும், டைரக்டர் ஆகணும்னு முதல்லேருந்தே பிளானா, ட்ரீமா, இல்லை வந்து ஐ வாண்ட் பி இன் சினிமா இண்டஸ்ட்ரி? என்ன என்ன ட்ரீமில் வந்தீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு? ஹவு டிட் இட் கேம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி? நான் சினிமா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். எனக்கு எப்போ எழுத்து புலப்பட ஆரம்பிச்சப்பையும் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கதை, கவிதை, கட்டுரை எல்லாமே அப்போயே எழுதுவேன், நிறைய எழுதுவேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு சினிமா தான் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. நான் ஒரு 6th 7th படிக்கும்போது. தென் ஆமாம்,
அப்போதான் நான் படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வரப்போ ஐ டிசைடட் ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். ஏன்னா க்ரியேட்டிவிட்டிக்கு அல்டிமேட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இதுவாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ ஸோ யூ ஆர் ரைட்டிங் த ஸ்டோரிஸ் அண்ட் ஆல், யூ பப்ளிஷ் எனிதிங்? யா, பப்ளிஷ் ஒரு புக். அப்போவே நான் சொன்ன அந்த அந்த க்ரியேட்டிவிட்டி பீக்கில் இருந்த ஒரு பீரியட் 8th ஸ்டாண்டர்ட் அப்போது ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அது கவிதைகளா இல்ல கவிதை தொகுப்பு? அப்பே அது பிறகு ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அதுக்கப்புறம் இல்லை சார், அப்புறம் சினிமா லாங்குவேஜ்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கவிதை எழுதுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து சினிமாக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கு எழுதுறது, அதுக்கு யோசிக்கிறது, அந்த மாதிரி. அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ சினிமா இண்டஸ்ட்ல இருந்து வந்தது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூனா டு என்டர் திஸ் இண்டஸ்ட்ரி அசிஸ்ட் சம்படி, யார் அசிஸ்ட் பண்ணீங்க நீங்க? எப்படி ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது உங்களுக்கு? அதான் ஃபர்ஸ்ட் புஷ்கர் சார் காயத்ரி மேம் அசிஸ்ட் பண்ண. அவங்க தான் அசிஸ்ட் பண்ணீங்க? ஆ, ஓரம் போ படத்துக்காக. ஓரம் போ படத்துக்கு அப்பே 2008ல 2008ல அது ரிலீஸ் ஆயிருக்கும். பட் 6ல 6ல நான் 6ல ஜாயின் பண்ணீங்க? ஆமா சார். ஓகே. பட் 2004ல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஜாயின் பண்ண, ரெண்டு வருஷமா. ஓகே. சோ அதுதான் ரொம்ப ரொம்ப டயர்ஸமான பீரியட் அந்த ரெண்டு வருஷம். பயமாவும் இருக்கும் இல்லையா, அப்பதான் துளிர்க்க ஆரம்பிக்கிறோம், அப்பதான் வருவோமா வரமாட்டோமா, இங்க ஒரு ஃபீமேல் எப்படி எடுத்துக்குவாங்க. நான் அப்படி ஆக்சுவலா நான் அந்த பீரியட் மட்டும்தான் சார் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது. ஓகே. நான் டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து என்ன ஒரு ஃபீமேலெல்லாம் நான் பார்க்கல, நான் டைரக்டர் ஆகணும் அவ்வளோதான், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இங்கே வந்து ஏடியா ஜாயின் பண்ணுற அந்த கொஞ்சம் பீரியட் மட்டும்தான் எனக்கு அப்படி இருந்தது. ஆஃப்டர் இவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பாகுபாடே கிடையாது சார், சுத்தமாக கிடையாது. ஸோ மீடியாவுக்கு வரும்போது அவங்க தான் நம்மளை அட்ரஸ் பண்ணுவாங்க ஃபீமேல் ஃபிலிம் மேக்கர்னு. மற்றபடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன் சார். Tell me, how did your parents take it? You know, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஜென்ரலாகவே உமன் அப்படின்னாலே ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற இது என்ன ஒரே என்னன்னா ஃபியூச்சர், ஏன்னா அவங்க வந்து அடுத்து நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு ஒரி பண்ணுவாங்க. ஹவு டிட் யூ கன்வின்ஸ் தம், யூனோ, பிகாஸ் இட்ஸ் அ லாங் ட்ரான் பேட்டில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது. எப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்கன்ற ஒரு ஃபீல் வரன்றதே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா எவ்ரி டைம் யூ லுக் அட் சம்திங் பெட்டர். இப்போ நான் ஃபிலிம் டைரக்டர் என்ன பார்த்தாது, நான் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும், அடுத்து பெரிய நான் நடிகர் படம், அப்புறம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் வில் பி வெரி வரிட் இல்லை. ஹவு டு மேனேஜ் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ்? எப்படி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண? என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க சார், ஏன்னா நான் வந்து சின்ன நான் சொன்னேன் இல்லையா, நான் எழுதிட்டு இருப்பேன்ல, அப்போவே ஒரு டைரக்டர்னு நான் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4th 5th படிக்கும் போது தாராபுரத்துலேருந்து எங்கள் அம்மா சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அம்மா மெட்ராஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது புக் எடுத்துட்டு வந்து சங்கர் சார்கிட்ட போய் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே. ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்னா எப்போ இவளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும், எப்போ இவளுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லைம்மா உனக்கு வயசு வரும், ஸோ இதுக்கு நான் டைம் வரும், அப்போ நீ போகலாம் அப்படிங்கிற. அவங்களுக்கு தெரியும் இல்லை சார், நான் திடீர்னு ஒரு நாள் வந்து ரேண்டம் வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு சினிமா தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க அதுக்கான விஷயம். அப்படி இல்லை, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 13-14 வயசுலேயே ஒரு பொண்ணு வந்து என்ன கவிதை கொண்டு போய் டைரக்டர் கொடு அப்படின்னு வரும்போது அவங்க ஆக்சுவலி அந்த கவிதை புக் கொடுக்க சொல்லலை, நான் கதை எழுதியிருக்கேன் அதை கொண்டு போய் கொடுங்க அவர் டைரக்ட் பண்ணுவார் அப்படி சொல்லி கொடுத்தேன். அந்த தைரியம், மை காட், சச் எ வண்டர்ஃபுல் திங். அப்பயே வந்து கதை எழுதிட்டு நான் வந்து டைரக்டர் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அது பிறகு நீங்கள் புஷ்கர் காயத்ரி அசஸ் பண்ணுறீங்க. தென் ஹவு டிட் புஷ்கர் காயத்ரி வந்து அந்த டைமில் பண்ணதெல்லாம் ஒரு வேக்கியா புதுமையான படங்கள் தான், அவங்களோட ஓரம்பவும் சரி, தேவரால் லைக் ட்ரெண்ட் செட்டிங் அந்த டைமில், அதாவது அது பிறகு வந்த குவார்டர் கட்டிங், வா குவார்டர் கட்டிங் சரி. டெல் மீ வை யூ டிட் கெட் இன் டு தட் ஜானர், வை யூ காட் இன் டு ஃபஸ்ட் படமே நடக்கும்போது நான் வந்து ஒரு பூ ரச பிபி மாதிரி படம் எடுக்கிறேன், எப்படி அந்த ஒரு ஒரு சில்ட்ரனை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டோட ஹவு டிட் யூ கெட் இன் தட், எது எது தூண்டுதல் அதுக்கு? அதான் சார், நான் அவங்கள்ட்டே ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள், மிஷ்கின் சார்ட்டை ஒர்க் பண்ணேன் அண்ட் சமுத்திரகணி சார்ட்டை ஒர்க் பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பூர்சம் பிபி வந்து எனக்கு அந்த டைமில் லைக் ஒரு 5D ரெவல்யூஷன் டைம் அது, எல்லாருமே வந்து. ஸோ அப்போ எனக்கும் ஒரு இந்தியா ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போது இந்த லைன் வந்ததுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்குது சார். ஸோ அது நான் மேபி நான் லேட்டராக நான் டிஸ்கஷனில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்பல்லிங்காக இருந்தது இந்த கதையை சொல்லணும் அப்படின்ட்டு. ஓகே. ஓகே. ஸோ அப்படிதான் நீங்கள்? ஆமாம், ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் நான் எழுதியிருந்தேன். ஓகே. நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சில சில காரணங்கள் வந்து ஒரு இதில் வந்துட்டு ஹீரோக்கு பிடிச்சிருக்கும், ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்காது, ப்ரொடியூசர் ஓகே நான் ஹீரோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போது இது இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாம், கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம், அப்போது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல, இதுக்குள்ளே பண்ணால் வந்து டெஃபினட்டாக ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதில் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் பண்ண ஆரம்பிச்சேன். குட். இப்போது அந்த படத்துக்கு பிறகு நீங்கள் வந்து உடனே ஆரம்பித்தது வந்து சில்லுக்கருப்பட்டியா இல்லை மீதி அந்த ரெண்டு படங்களா?
அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ணது மின்மினி சார். மின்மினி, ஓகே. அதில் யார் நடிக்கிறாங்க? பூவரசன் பிபியில் நடித்த பசங்க. அந்த பசங்களே, ஓகே. அவங்கள இப்போ நிறைய வளர்ந்துருப்பாங்க. ஆமாம் சார், எனக்கு என்னென்னா என் கதைக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஓகே. அப்புறம் இவங்கள பார்க்கும்போது நான் கொடுத்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் பத்தில், தேர் ஈவன் மோர் டேலண்டட் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அவங்கள கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணும். இப்போ பூவரசன் பிபி வந்து எனக்கு அதுக்கான ஃபீட்பேக்லாம் 2015 தான் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சது, அதோட டிவி ப்ரீமியருக்கு அப்புறம். பட் 14 அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அதை கோத்ரூ பண்ணிடுவேன், நான் அடுத்த கதை எழுதி நான் அடுத்து வந்துடுவேன். பட் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று ஒரு ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அதனால லைக் அவங்கள வச்சு நான் இமீடியட்டாக மின்மினி பண்ணேன். ஓகே. அது ஒரு இந்தி படமா? கம்ப்ளீட்டா இந்தி படம். கம்ப்ளீட்டா இந்தி தான் சார். இந்தி தான். ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு இதுவா? ஆமா சார். அது என்னன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான படம். ஏனா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ஷூட் பண்ணிருக்கோம், செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் பண்ணல. இந்த வருஷம் தான் பண்ண போறோம். அவங்க வளரணும்னு வெயிட் பண்ணும். இட்ஸ் நாட் ஃபார் த சேக் ஆஃப் வெறும் அவங்களோட இதை கமிங் ஆஃப் ஏஜ் காமிக்கணுங்கிறதுக்காக இல்ல, கதை வந்து அதை டிமாண்ட் பண்ணுச்சு. ஓகே. So you're waiting for them to grow up? Yeah, I've been waiting and இப்போ நான் பண்ண போறேன் சார். சில்லுக்கருப்பட்டி வந்து ஒரு ஆந்தாலஜியில் வரும்போது, ஆந்தாலஜி இஸ் நாட் அ பிக் கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் திங்க் கிடையாது. வெரி என்ன, பிகாஸ் மல்டிபிள் ஸ்டோரி சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து, நம்ம ஆடியன்ஸ் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு 4 ஸ்டோரியும் சொல்லி, அந்த 4 ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரியாக சொல்லி, அதாவது ஒரே பார்வையில் ஒரு கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிங்க. இது எப்படி அந்த தாட் ப்ராசஸ் வந்தது? ஏன்னா சில எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜியில் வந்த படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஆனால் இது நான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக சொல்ல மாட்டேன், எல்லாமே ஒரே இழையோடுறது ஒரே ஒரு கதை தான் அப்படின்னு நான் வந்து என்னுடைய இதெல்லாம் கமெண்ட்ஸில் நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி தோணுச்சு இந்த மாதிரி தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? நான் 4 வேறு ஏஜை நான் காமிக்க போகிறேன், 4 டிஃப்ரெண்ட் கதைகளை காமிக்கிறேன், ஆனால் ஒரே அடிப்படை நாதம் சேம் தான். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இந்த ஐடியாவை எனக்கு இம்போஸ் பண்ணது அபிநந்தன். அபிநந்தன் தான் வந்து ஒரு ஆந்தாலஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் லவ் பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஸ்டோரி நீங்கள் பண்ணுங்கள், எல்டர்லி ரொமான்ஸ் நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லி அது நான் முதல்ல ஷூட் பண்ணேன். எனக்கு கொடுத்த டாஸ்க் தான், பிகாஸ் ஹி ஹட் ப்ரொடியூஸ்ட் மின்மினி. ஓகே. ஸோ ஐ ஹேட் டு டூ சம்திங் ஃபார் ஹிம். அவன் கேட்டனால நான் வந்து இது ஒரு பண்ணனே சார். அந்த எல்டர்லி கப்பல் டர்ட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது. ஓகே. லீனா சாம்சன், அந்த ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம் சார் பண்ணி முடிச்சிட்டேன், நான் எடிட் பண்ணிட்டேன், என்னோட பார்ட் ஓவர். நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அடுத்த டைரக்டர்ஸ் வருவாங்கன்னு, டிலே ஆயிட்டே இருந்தது. அபிக்கும் அப்ப நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்ப நான் அபி கிட்ட கேட்டேன், லைக் வை நாட் நானே எடுத்து இதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. அபியோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் வெங்கடேஷ். ஸோ அவரோட நான் கோஆர்டினேட் பண்ணி அண்ட் மிச்ச கதைகளும் நானே எடுத்து முடிச்சிட்டேன். கதையில ரெடியா இல்ல, அவங்களுக்கு வந்து ஐடியா, அதாவது ஒரு ஆந்தாலஜி, 4 டிஃபரெண்ட் ஏஜ் குரூப், இது ஐடியா, இது வந்து அவங்க சொன்னது. அதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு சொல்லி தென் எல்லா கதைகளும் நானே அப்புறம். அது பிறகு நீங்க அவங்க சொன்னதுட்டு அந்த ஒரு சின்ன சின்னதா ஒரு ஒரு கதை ஒன்று உருவாக்குனீங்க. ஸோ இட்ஸ் லைக் ஐடியா ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட், பட் ஆனால் அதுக்கு நீங்க கிரியேட் பண்ணது நீங்க பண்ணது பண்ணது. Superb. What about the other film, Ele? How is it, what is it, it's about again anthology mariya? Illa vandu oru unique ana single storya? Illa mass storya? Adha na first year thana script sir. Adhaadu cinema na namba apdi oru dream la idu kittadatta oru 2 varsham bayangaram R&D ella panni eludhina script. Okay. Romba ragaliyana irukum ena oru theater ku அந்த டைம்ல ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா இருந்துச்சு இல்லையா, அந்த பீரியட்ல எழுதுனது சார். ஓகே. அதனால சூப்பரா இருக்கும், எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா அது என்கிட்ட இருக்கு. அப்போ எடுக்க சொல்லும் போது ஒரே ஸ்கெடியூல்ல போய் அப்படி டப்புன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க அந்த படத்தை? 45 டேஸ். ஒரே ஷெட்யூல்ல 45 டேஸ்ல முடிச்சிட்டீங்க. நிறைய காஸ்டிங் இருக்கு அதுல, எப்படி அது? ஆமா சார், கனி சார், மணிகண்டன், கனி சார் அப்பா, மணிகண்டன் பையனை நடிச்சிருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வில்லேஜர்ஸ் நடிச்சிருக்காங்க, நான் ஆக்டர்ஸ். ஓகே. ஸோ அவங்கள ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக பிளான் பண்ணி எடுத்தது சார். அந்த ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா, நான் இதுக்கு முன்னாடியெலாம் இந்தியா பண்ணனால நம்ம இஷ்டம்தான் இருக்கும், பசங்களுக்கு எக்ஸாம்ஸாக அப்போ வேண்டாம், அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம்.
டாப் லைட்டில் வேண்டாம், அவங்க கிரிக்கெட் விளையாட்டும் அப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது டோட்டலாக வேறு. இது அப்படியே எக்தமாக 45 days முடித்தது. அதுக்கு அவ்வளோ பிளானிங் தேவைப்பட்டுருந்துச்சு. ஸோ அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு தான் பண்ணோம். அதுவும் நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் இருக்கும் சார். அவ்வளோ லொக்கேஷன் ஸ்கேப் ஷிஃப்ட்டு, இவ்வளோ கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், பட் ஸ்டில் யூ மேனேஜ் டு ஃபினிஷ் 45 days. ஆமா, எல்லாமே நியூ ஆக்டர்ஸ் வேற, ஃப்ரெஷ் நியூ ஆக்டர்ஸ். அவங்ககிட்ட நான் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், க்ரௌடாக இருக்கும் நிறைய இப்போ சீன்ஸ் எல்லாம், அப்போ அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயம். சூப்பர். ஸோ யூ காட் நவ் இன்னும் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெண்டு படம் வெயிட்டிங் டு கம். ஓகே, கம் பேக் டு நம்ம வந்து ஃபஸ்ட் படமே வரும். அந்த படம் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்மளை பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், பூரசம் பிபி ரொம்ப பிடிச்ச படம் அந்த டைமில், ரொம்ப நான் பேசியிருக்கேன். இப்போது அந்த படம் எடுக்கும்போது அந்த ஜானர் ஆரம்பிக்கும் போது ஒரு பசங்க படமெல்லாம் வந்து ஒரு நல்ல பேசப்பட்ட படமாக இருந்தது. அதே டைமில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் பேக்டாக வந்து ஒரு இந்த படம் வந்தது, விஜய் மில்டன் படமும் வந்தது, போலீஸோட. இப்போ அது பிறகு உங்கள் படம் வருது. வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் யூனோ, வாட் இஸ் அ மோட்டிவேஷன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம வந்து காமிக்கணும், ஒரு கொஞ்சம் அதாவது பப்பி லவ் காமிக்கணும், அதில் நிறைய விஷயங்கள் விஷுவலாக காமிக்கணும், அது பிறகு ஒரு க்ரைமை கொண்டு வரணும், அதில் வாட் மோட்டிவேட்டட் யூ டு திங்க் ஆன் ஆல் திஸ்? ஏன்னா அது வந்து அப்படியே பப்பி லவ் அந்த இது அப்படியே போயிருக்கலாமே. ஏன் வந்து நீங்கள் வந்து ஜானர் ஷிஃப்ட் பண்ணி நான் வேற ஒரு இது காமிக்கப்படுறேன், அது பிறகு வந்து அதனுடைய மெச்சூரிட்டி வேறு மாதிரி போயிடுச்சு அந்த படம், வேறு மாதிரி லெவலில், ஏன் அந்த மாதிரி ஒரு கதை அப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை சார், ஐடியாவே வந்து பப்பி லவ்ங்கிறது அதில் இருக்க கம்மிங் ஆஃப் ஏஜ்லாம் வந்து அந்த கதையை இன்ட்ரெஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்காக சேர்த்த விஷயங்கள் தான். பட் கோர் ஐடியா வந்து அது இன்ஸ்பயர் ஆனது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சார். நான் அப்போது அங்கே தாராபுரத்தில் இருந்தேன். ஸோ அமராவதி ஆற்றுக்கிட்ட ஒரு மூணு பசங்க ஆனுவல் டே லாஸ்ட் டே முடிச்சுட்டு இந்த இங்கெல்லாம் தெளிச்சு இந்த சட்டையில் பயங்கர சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் அப்போ அந்த 5D வாங்கின புதுசில் அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஹாப்பி எடுத்தேன். அடுத்து ஒரு மூணு நாலு நாளில் எனக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது அந்த அமராவதி ஆற்றுல ஒரு கேங் ரேப் நடந்துருது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து இந்த அந்த நடந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பசங்களை அங்கே பார்த்துருக்கேன். ஸோ வாட் இஃப் அந்த பசங்க இதை பார்த்துருந்தாங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய வன்முறை அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாக திணிக்கிறோம். ஸோ அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் இது ஐடியா வந்து இந்த க்ரைம் இந்த பசங்கங்கிறது அது அது அதுக்காக தான் இந்த படம் பண்ணது. ஓகே, ஸோ எங்களுடைய பேசிக்கே அதுதான், இந்த கதையே அதுதான். அதாவது நீங்கள் ஒரு வன்முறையை பார்க்குறீங்க, நிகழ்வு பார்க்குறீங்க, இந்த பசங்களை ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கீங்க, யூ பிரிங் இன் அ ஃபார்முலா, வாட் இஃப் திஸ் பாய்ஸ் ஹவ் சீன் திஸ். சில்ட்ரன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி அந்த வயலன்ஸை பார்க்குறாங்கிறது கதை. பட் வயலன்ஸ் இல்லாமல் அவங்களோட லைஃப் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, மற்ற விஷயங்களும் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க வளர்றத அவங்க எப்படி பார்க்குறாங்க. ஸோ அந்த படம் வந்தப்போ வாட் கைண்ட் ஆஃப் யூனோ, அந்த படத்தினுடைய ரிலீஸும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி அவ்வளோ பெரிய பரபரப்பு இல்லை இந்த சிலுக்கருப்பட்டி வந்தப்போ இருந்தது. டு யூ திங்க் யூனோ த ஃபிலிம் காட் மிஸ்ட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்? இல்லை சார், அது அதோட ஃபஸ்ட் ஒரு டீசர் நான் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க. அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய லைக் நிறைய பெரிய நேம்ஸ் நீங்கள் உட்பட தேவர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா லைக் சம் மிஸ்கால்குலேஷன் சார், ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது இல்லை, லைக் வி ஒரு சேட்டலைட் நம்ம நினச்சிருப்போம் அது போயிருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்துலனால தான் அந்த படம் வந்து லைக் ரிலீஸ் டேட்லேருந்துமே வந்து அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மே 1st week ரிலீஸ் ஆக வேண்டியது லாஸ்ட் இதாகிடுச்சு. அண்ட் மனோஜ்லன் அண்ட் அனதர் ப்ரொடியூசர் அவங்க ரெண்டு பேரும் புதுசுனால அது ஒழுங்காக இது பண்ண முடியல. ஸோ அந்த இதெல்லாம் சிலுக்கருப்பட்டியில் நடக்கலை அதுதான். பட் பூவரசம் பிபி சார் அதோட ரிசப்ஷனுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப டெப்த் அதிகம். இப்போ சிலுக்கருப்பட்டி பிடிச்சதுன்னு என்கிட்ட வர ஃபீட்பேக்கு வேறு, லைக் அவங்க என்னென்ன வகையில் கனெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஓகே. பட் பூவரசம் பிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸ் லெவலில் பிடிக்கும் சார். நிறைய பேருக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்து என்னென்னா அதை அந்த லெவல் ஆஃப் இம்பாக்ட் ரொம்ப அதிகம் சார் அந்த படத்துக்கு. அந்த படம் பெரிய இம்பாக்ட், பெரிய பெரிய இம்பாக்ட் கொடுத்த படம். சிலுக்கருப்பட்டி வந்து டிஃப்ரெண்டாக கனெக்ட் ஆச்சு, அதாவது சில்ட்ரன்றத விட அந்த மெச்சூர்ட் லவ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரெண்டு லவ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அது எல்லாருக்குமே, அந்த ஏஜ் இதுவும் அண்ட் ப்ளஸ் வந்து சுனைனா அண்ட் சமுதிர கணிசா இருந்தோம். டெல்மி ஒன் திங், இது வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி இருந்தா இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லை நீங்கள் கேட்ட விஷயங்களா, ஹவு ட்ரமேட்டிக்லி யூ குட் டூ இட்? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இட்ஸ் ஓகே, ரொம்ப ஃபிக்ஷனலாக எழுத முடியும், ஒரு பையன் வந்து ரோட் சைட் பையன்லாம், அந்த ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணாமல் எழுத முடியாது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸும் சரி, ரெண்டு பேர் நடுவில் நிறைய இது இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும், அது பிறகு இந்த அலெக்ஸா வர்றதும் சரி, எல்லாமே வந்து எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா, வாழ்க்கையில் சந்திச்சிங்களா, ஹவு வாட் சைக்கலாஜிக்கலி யூ நோ ஹவு யூ காட் இட் எவ்ரிதிங்,
அதே மாதிரி அந்த எல்டர் கப்பல் எங்கேருந்து அந்த இமேஜினேஷன் சொல்லிடாது, ஏதோ ஏதோ ஒன்று உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கல. ஐ வி மெட் சம் பீப்புள் லைக் தட். எப்படி அந்த மாதிரி ஒரு கதை உருவாது? நான் சார் நம்ம ரொம்ப நாளாக லைக் அந்த மின்மணி முடிச்சிட்டோம், ஒரு ஒர்க்கில் ஒரு டாஸ்க் கொடுத்தது பண்ணுன்னு சொல்லும்போது அப்படி யூனோ அவ்வளோ ஆர்வமாக நான் எழுதுனது தான். ஒரு ஒரு இதுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு லைக் ஒரு ஜென்ரலாக ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி அண்ட் இதுதான் ஏஜ் குரூப் அப்படிங்கும்போது நம்ம அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் படிச்சிருவேன், பார்த்துருவேன், யூனோ எல்லா லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்துருவேன். அப்படி தான் சார், ஒரு பேசிக் ஆர்&டி எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்தது தான். அது பிங்க் பேக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கஷ்டம்தான், எனக்கு அவ்வளோ தெரியாத பேக்ட்ராப், ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு தான். ஏன்னா அந்த பிங்க் பேக்ட்ராப் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஒன், அதாவது ஒரு ரிஸ்கியான விஷயம். ஒரு ஓல்ட் லேடி வந்து ஒரு இவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனால் அது ரொம்ப நாசுக்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. அது கரெக்டாக மெச்சூர்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது பார்க்கும்போது தான் எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி எங்கே எப்படி வந்தது, இந்த இந்த யங் ஏஜில் அதை புரிஞ்சுக்கணும்ல, அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், அந்த சென்சிட்டிவிட்டியை தெரிஞ்சுக்கணும், அதுதான் அதுக்காக தான். அந்த மாதிரினா பர்டிகுலராக நீங்கள் அந்த ரெண்டு எபிசோட் கேட்குறீங்கன்னா என்னால் அதை சொல்ல முடியும். ஏன்னா டர்டில்ஸ் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர், அவருக்கு அவரோட எங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்னா அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் பெட் ரிடன் ஆகிட்டார். பட் நான் வந்து அவங்க சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும் சார். இப்போது அவர்கிட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன் அவங்க பேர் என்ன அப்படின்ட்டு. பயங்கர ரொம்ப சந்தோஷமாயிட்டார் சார், ரொம்ப சந்தோஷமாக என் பேரை சொல்லி. அவர்கிட்ட ஒரு 10-15 வருஷமாக யாருமே அவர்கிட்ட பேர் கேட்டிருக்க மாட்டாங்க போல். அப்புறம் போய் பீரோலருந்துலாம் எடுத்து அவருக்கு லெட்டர்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேங்க்லேருந்து வந்து ஒரு இன்லைன் லெட்டர் எடுத்து காமிச்சாரு, காமிச்சு இதுதான் என் பேர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தமாக சொல்லினார். ஸோ அப்போ அவங்கள வந்து ரொம்ப வேலிடாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு நான் நிறைய விஷயம் பண்ணுவேன். இப்போ ஏதாச்சும் ஊர்கா பாட்டில் புதுசு வாங்கினேன்னா அவர்கிட்ட தத்தா திறந்து கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நம்மளால் ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியாது அவர்களால் பண்ண முடியுது அப்படின்னு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது அந்த தாத்தானு இல்லை நிறைய பேர். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்ட் மெயினாக அந்த கனி சார் சுனேனா மேம் போர்ஷன் வந்து நடந்த அப்பார்ட்மெண்ட் எங்கள் அக்கா வீட்டு, அங்கே எனக்கு அந்த மாதிரி ஒரு 4-5 couples எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக தெரியும். ஓகே. ஸோ சண்டே அந்த மாதிரிலாம் கேதரிங்காக ஒன்றா உட்காந்து டிவி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் லைக் ஓப்பனாக அப்படி ஒரு ஜோக் மாதிரி சொல்கிறது அதெல்லாம் கேட்குறது தான் சார். ஸோ அதை கேட்டால் அங்கே நடக்கிறது எல்லாமே சார் அது ஆல்மோஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஓகே. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே டாட்டா காட்டுறவங்க, அந்த டப் ஸ்மாஷ் பண்ணுறவங்க எல்லாமே அங்கே ஆஸ் இட் இஸ் நடக்கிற அந்த ஸ்டேஜில் பேசுகிறவங்க எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்கள அப்படிதான். சோ யூ கேப்சர் தி ரியல் எமோஷன்ஸ் அண்ட் யூ ஃபிக்ஷனலைஸ் இட். அழகா வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனா யூ குட் அப்சர்வ் ஆல் தி ஸ்டஃப். அதுதான் ஒரு கிரியேட்டனுடைய மிகப்பெரிய விஷயம். யூ கீப் அப்சர்விங், மீட் பீப்பிள், இன்டராக்டிங் வித் பீப்பிள் அண்ட் ஆல். வெரி குட். ஐ வாண்ட் ஸ்டூடண்ட்ஸ் டு ஆஸ்க் குவெஸ்டன்ஸ் அபௌட் தி ஃபிலிம்ஸ். தே வாட்ச்ட் தி போத் தி ஃபிலிம்ஸ். லெட் தி மாஸ்க் அண்ட் ஐ வில் ஆஸ்க் யூ. யா. சோ ஆன். மேம் நேத்து தான் சார் சொல்லி பூவர் சம்திங் சிலிகன் பட்டி வந்தவனே இட் ஹேட் தி வேவ் சோ வி வாட்ச்ட் இட் அலாங் வித் தட். நேற்று பூவர் சம்திங் பி பார்த்தோம், வெரி ஃப்ரெஷ். பட் எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ல எனக்கு லைட்டா ஒரு புட் ஆஃப் இருந்தது என்னன்னா அந்த சின்ன பசங்க வந்து தேர் ஆக்டிங் தேர் டாக்கிங் லைக் மெச்சோர் பீப்புள். லைக் ஒரு ஒரு பெரியவங்க என்ன மாதிரி விஷயம்னா லாஜிக்கலாக போட்டு பேசுவாங்களோ அந்த மாதிரி விஷயம்லாம் சில இடத்துல இட் வாஸ் நாட் ரொம்ப ஓவராகவும் போல. பட் அது லைட்டா எனக்கு புட் ஆஃப் இருந்தது. டிட் யூ டூ தட் டெலிபரேட்லி ஆர் did it spill into it because you were writing it or எப்படி எதனால வந்து? நோ நோ ஐயோ நான் வந்து அது கண்டிப்பாக அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். நான் அப்சர்வ் பண்ண எப்படி சிலுக்கருப்பட்டிக்கெலாம் சொல்கிற மாதிரி இட்ஸ் ஆல் மை அப்சர்வேஷன் அண்ட் அது என்னோட ரைட்டிங்காக வரக்கூடாதுன்னு தான் நான் பார்த்தேன். கவனமாக லைக் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன். அண்ட் இந்த காஸ்டிங் ஆடிஷன்ஸ்லேருந்து நான் எக்கச்சக்க சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ லைக் வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாதிரி பேசுவாங்க இல்லையா. த சில்ட்ரன் யூ மெட் இங்கே சிட்டியில் இருக்கவங்க அதே அவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. நான் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட விஷயங்கள் மாறும் இல்லையா. ஸோ அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் ஒன் திங் ஐ அக்ரி ஆன் திஸ் நிதேஷ், நம்ம வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா பசங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் செக்லூடடாக லோன்லியாக ரொம்ப அதிகமாக பேசாமல், ஏன்னா இங்கே எல்லாமே எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கமிங் ஃப்ரம் தாராபுரம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஓப்பனாக பசங்க ரொம்ப அக்ரெசிவாக பேசுவாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுவாங்க. நடித்த பசங்களே பார்த்தீங்கன்னா சார் அவங்க வந்து ஷூட்லாம் போய் அவங்க ஒரு படம் மொபைலில் வந்து அவங்க நிறைய படம் 4-5 படம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அதோட டைலாக்ஸ் அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது
பயங்கரமா இருக்கும் சார். நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம காமிக்கிறது ஒண்ணுமே இல்ல. இல்ல அந்த பசங்க வந்து நீங்க வில்லேஜ்ல போய் இன்டராக்ட் பண்ணி வச்சீங்களேன், அவங்களுடைய இது என்னன்னா எக்ஸ்போஷர் பயங்கரம். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் யூஸ் டு த க்ரூடிட்டி ஆஃப் த லைஃப். இங்கே அது கிடையாது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப மெச்சூரிட்டி லைஃப். அங்கே க்ரூடிட்டின்னு நான் சொல்கிறது ரோட் சைட்லேயே எல்லாம் சண்டை போட்டுட்டு வில்லேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லா விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுங்க. உலக அங்கே நடக்கிற எல்லா தவறுகளும் வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த பசங்க அப்சர்வ் பண்ணும்போது அவருடைய மைண்ட் செட் வேறு. ஐ மே ரைட் இன் அப்சர்விங் தட்? எஸ் சார். தட்ஸ் வேர் நோ தேர் மெச்சூரிட்டி, அதாவது வே ஆஃப் டாக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுறது. இங்கே நம்ம ஊரில் அதுக்கு பேசுவாங்களான்னு தெரியல. நம்ம ஊரில் பசங்க கொஞ்சம் வளர்ப்பே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரூமில் வளர்ந்துட்டு அப்படியே போகிறாங்களே. இல்லை அதிகமாக பேசுகிறதுமே அது வந்து ஜென்ரலாக இப்போ சினிமாவில் அதிகமாக பேசுகிற மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் இருக்கும், அந்த லெவலில் தான் அவங்க பேசுவாங்க நினைக்கிறேன். ஓகே மேம், ஐ ஹவ் டூ க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பீப்பிள் வந்துட்டு எனக்கு நான் படம் பார்க்குற நேரத்தில் பார்க்கும்போது சீன் டு சீன் போகும்போது நிறையா எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி போனதை நான் நோட்டீஸ் பண்ணேன். லைக் ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபேட் அவுட் பண்ணி ஃபேட் இன் பண்ணுற மாதிரி, இல்லை டிசால்வ்ஸில் போகிற மாதிரி. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஃபார் தட்? எனக்கு எப்பவுமே கட் டு கட் இருந்தால் தான் அது பிடிக்கும். எப்பவும் டிசால்வ் இஸ் ஓகே, பட் அதர் ட்ரான்சிஷன்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐம் ஆல்வேஸ் அ கட் டு கட் டைரக்டர். அதான். அப்புறம் வந்துட்டு சிலுக்கருப்பட்டியில் வந்துட்டு வை டூ யூ ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்துட்டு அந்த கிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், செகண்ட் வந்துட்டு ஒரு யங் கப்பல் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருக்காங்க, தேர்ட் வந்துட்டு டக்குன்னு ஓல்ட் பீப்புளுக்கு போயிடும், எல்லா பீப்புளுக்கு போயிடும்னே, லாஸ்ட்டு தான் மேரேஜ் கப்பல்ஸ் போயிடும். வை இஸ் தட் ஆர்டர்? Yeah, because அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஷார்டர் இன் லென்த். டர்டல்ஸ் த ஓல்டர் பீப்புள் திங் நோ தட் இஸ் ஷார்டர் இன் லென்த். அண்ட் கனிசர்ஸ் போர்ஷன் இஸ் லைக் 42 minutes. ஸோ 42 minutes பார்த்துட்டு தென் ஆடியன்ஸ் வந்து டயரிங்காக இருக்கக்கூடாது, ஐயோ 100 படம் இருக்காங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால ஷார்டர் இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணது அதான் ரீசன். இது கூட ஐடியா இல்லை, ஏன்னா நீங்கள் முதல்ல ஷார்ட்டர் காமிச்சிட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஸ்டோரி சீக்கிரம் முடிஞ்சிருப்பாங்க. ஆமாம், அது டக்குன்னு முடிஞ்சிடும். முடிஞ்சிடும் இது காமிச்சா ஹவவ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்னொரு படம் இருக்குமான்னு டயர்ட் ஆகிடக்கூடாது அதுக்காக. நல்ல ஐடியா அது. சிலுக்கருப்பட்டியில் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பிங்க் பேக் வந்து அதோட ஃபர்ஸ்ட் சீனே வந்து அந்த அந்த பசங்க வந்து தில் பி ஈட்டிங் அ கேக், பாக்ஸ் ஆஃப் கேக் அண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஹவு டு பிக்சர்ஸ், ஏன்னா அது வந்து எனக்கு இட் வாஸ் பியூட்டிஃபுல் பிக்சர் ஐஸ், பட் ஸ்டில் அது இன்னொரு அதர் ஹாஃபை வந்து க்ளாரிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி ஐ டோன்ட் நோ இட்ஸ் லைக் ஒரு மாதிரி எத்திக்கலாக இட்ஸ் ரைட் ஆர் ராங், ஒரு அந்த டெசிஷன் எப்படி எடுத்து அந்த ஷார்ட்டை வச்சுங்க ஆக்சுவலாக. யா, இது வந்து ஒரு டிபேட், இது என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பாவர்ட்டியை நான் க்ளோரிஃபை பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் அது பதில் சொல்ல முடியாமல் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஓகே, ஒரு ஸ்டோரி டெல்லராக நான் பண்ணியிருக்கேன், பட் அது எத்திக்கலாக கரெக்டாக அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ த ஆன்சர். யா, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்களே? ஏன்னா இந்த அந்த சீன் சொல்லும் போதே லைக் அது ஒரு மாதிரி கிடையாது. அண்ட் படம் பார்த்தவங்களும் இன்னும் நிறைய இதில் பாசிட்டிவ் இம்பேக்ட் நிறையா இருக்கனால லைக் படம் பார்த்ததுக்கப்புறம் சார் அந்த இங்கே அவுட் சைட் சிட்டிலாம் அந்த சாக்லேட் எடுத்து அந்த பொண்ணு வைக்கிறா இல்லையா, அதுலேருந்து கண்டினியூஸாக கிளாப் சார். ஓகே, ஸோ ஒரு மனிதாபிமானத்துக்கு அங்கே அவ்வளோ கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு சார், ரொம்ப நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு கனெக்ட் ஆகுறாங்க ஸ்டோரிஸில். அந்த மாதிரி நிறைய பேர் பிங்க் பேக்கு கனெக்ட் ஆனது பார்க்க முடியுது. அது இன்னும் சொல்லப்போனால் குப்பைகளுமே நான் இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக போடுறேன். நான் இன்னொருத்தவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போட மாட்டேங்கிறேன். இப்படி சொன்ன விஷயங்களும் வந்திருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் தான் இதில் நிறைய வந்திருக்கு. பட் என்னென்னா பாவர்ட்டி க்ளோரிஃபை பண்ணுறது ஐடென்ட் அது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. ஓகே, அண்ட் but I didn't feel that poverty glorification anu theriyala. I quite liked the top angle shot, you know, that completely in the drone shot avlo arumiya mail irundhu vandu apdiye vandha and pasangalona varumbodhu romba enakku vandha adu or short beauty a irundhathu romba arumiya or kaamichirundanga, then it revolves and goes to the particular kids adhu mari irundhathu enakku romba alaga conceive panna mari irundha shot alaga conceive panni kadasila and pasangoda varumbodhu av cake vechirukka mari irundhathu romba alaga or shot
அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் ஒரு அழகான ஒரு குட்டியான நிகழ்வு நடக்குது அப்படிதான் நான் நினச்சேன். ஐ டென்ட் ஃபீல் த வே யூ தாட், அதாவது இந்த மாதிரி ஐயோ இவ்வளோ போராக இருக்காங்க மக்கள், அதாவது குப்பை நடுவில் வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்றாங்களா அப்படின்னு. வெரி பியூர் நல்லா தான் அது வந்து லைக் அந்த இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. லைக் நாங்கள் பண்ணும்போது நான் அந்த கிட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க தான், தேவர் வெரி கம்ஃபர்டபுள். அதாவது அவங்களுக்கு அது யாருக்கும் அந்த ஸ்மெல்லு அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற டீ க்ரூவில் இருக்கவங்க வேணால் கர்ச்சிஃப் கட்டிட்டு அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணுவாங்க, அவங்களாம் வந்து லைக் வாழ்வை காட்டுறதுக்கும் அண்ட் அதை அழகா காமிச்சிட்டோம்னா கூட க்ளோரிஃபை பண்ற ஒரு அந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு யூ ஆர் புஷிங். யா அது இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எனி ஃபிலிம் சே ஸ்லம்டாக் மில்லியனர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த க்வெஸ்சன்ஸ் தான். ஆமாமா ஸ்லம்டாக் மில்லியனர் அதானே சொன்னாங்க எல்லாருமே, ஸ்லம்டாக் மில்லியனர் வந்து இந்தியன் பாவர்ட்டி வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ இதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. But it got all the recognition anyway. Okay, இந்த எபிசோட்ல டீடைல்டா ஹலிதாவோட ஒரு டிஸ்கஷன் நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.